ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிஎஸ்கே வில்லேஜ் லைஃப் விளாக்ஸ். நான் உங்கள் நண்பன் சிவா. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா, திருப்பூர்லேயே மிகவும் பழமையான சிவன் கோயிலான ஸ்ரீ சுக்ரீஸ்வரர் கோயிலில் நடந்த 108 சங்காபிஷேக பூஜைகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுக்ரீஸ்வரர் கோயில் இந்த பேர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குண்டான பெயர் காரணம் வந்து இருக்குதுங்க. அதாவது ராமாயண காலத்தில் ஸ்ரீராமருக்கு உதவி புரிஞ்ச சுக்ரீஸ்வரரால் இந்த கோயிலோட சிவலிங்கம் வந்து பிரதிஷ்டை செஞ்சு வழங்கப்பட்டதால் இந்த கோவிலுக்கு வந்து சுக்ரீஸ்வரருங்கிற பேர் வந்ததுங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 2500 வருஷத்துக்கு மேலான பழமையான கோயில்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா 4 யுகங்களை கடந்த கோயிலாகவும் பார்க்கப்படுதுங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சிவன் கோயிலும் இல்லாத தனி சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா மூலவருக்கு எதிர்க்க 2 பெரிய நந்தி சிலைகள் வந்து அமைச்சிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது நந்தியோட வலது காது வந்து அறுபட்ட நிலையில் வந்து காட்சி அளிக்குங்க. மேலும் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 5 சிவலிங்கங்கள் வந்து கொண்ட கோயிலாகவும் வந்து இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா மூலவர் வந்துட்டு அக்னிலிங்கமாக வந்துட்டு காட்சி அளிக்கிறாங்க. ஆகாசலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோட தலைவிருட்சமான விழுவமரத்தடியில் சூட்சமமாக காட்சி தரதாக வந்து நம்பப்படுதுங்க. இந்த கோவிலை பற்றின பதிவுகள் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர போய் செக் பண்ணி பாருங்கள். சங்காபிஷேகம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிவன் கோயில்லையுமே கார்த்திகை மாதத்தோட ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வந்துட்டு சங்காபிஷேகம் பூஜை வந்துட்டு வெகு விமர்சனையாக வந்து நடத்துவாங்க. இந்த சங்கு பூஜை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 108 சங்குகள் அல்லது 1008 சங்குகள் வச்சு வழிபடுவாங்க. இன்றைக்கி இந்த சுக்ரீஸ்வரர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா 108 சங்குகள் வச்சு வழிபாடு நடத்தினாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான பக்தர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த சங்கு பூஜைகளில் வந்து நம்ம கலந்துக்கிட்டால் முன்ஜென்மத்து பாவங்கள் அப்புறம் வந்து சகல தோஷங்களும் நீங்கி மகா புண்ணியம் மற்றும் சந்தோஷம் நிம்மதி கிடைப்பதாக வந்து ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த சங்காபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சங்கில் நீர் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சங்கு மேலே வந்துட்டு பூக்கள் வைப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாவிளையும் தர்ப்பை கூச்சமும் வச்சு வேள்விகள் நடத்துவாங்க. சங்கு வந்து ஒரு புனித பொருளாக வந்து பார்க்கப்படுதுங்க. அதே மாதிரி நீரும் வந்துட்டு ஒரு புனிதமாக கருதப்படுதுங்க. இப்படி இந்த புனிதத்தன்மை வாய்ந்த 2 பொருட்களையுமே வச்சு நம்ம வேள்விகள் நடத்தும்போது வந்துட்டு அது மிகவும், அதாவது சங்கமும் நீரும் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்த பொருளாக மாறுதுங்க. அதாவது ஒரு வகை சாநித்தியம் வந்து அடையுதுங்க. இப்படி சாநித்தியம் அடைஞ்ச இந்த சங்கு நீரை கொண்டு சிவபெருமானுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும்போது சிவபெருமான் வந்துட்டு மனம் குளிர்றதாக வந்துட்டு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இதனால் வந்துட்டு நம்ம பூமியும் அவர் வந்து குளிர்விப்பதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த சங்கு பூஜை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வேள்விக்குண்டான பொருட்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து கோவிலை சுற்றி கொண்டு வந்து யாக குண்டத்தில் வந்து போட சொன்னாங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த யாக பொருட்கள், அதாவது வேள்வி பொருட்கள் எல்லாமே வந்து கோவிலை சுற்றி கொண்டு வந்து அந்த யாக குண்டத்தில் போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பூஜை வந்து, அதாவது வேள்வி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மறந்தறியே உலந்தார் தடையில் பலி உள்ளுடல் வாய்ந்து சொல்லோடு ஊலை
மகாவேதியாக முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 108 சங்கமே எடுத்து ஒவ்வொருத்தர் கையாக கொடுத்து வந்துட்டு கோயிலை சுற்றி வந்து சிவபெருமானுக்கு கொண்டு போய் கொடுக்க சொன்னாங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு சங்கம் எடுத்துக்கிட்டு கோயிலை சுற்றி வந்து நேர் மூலவர் இருக்கிற கோயிலுக்கு வந்து போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூலவருக்கு வந்து 16 வகையான அபிஷேகங்கள் நடந்து அதுக்கப்புறம் வந்து இந்த சங்கில் இருக்கிற நேரில் ஊற்றி அபிஷேகம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான அபிஷேகங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்ரேஸ்வரரை தரிசிக்க வாய்ப்பு கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்ரேஸ்வரரையும் தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பாலையும் தரிசிச்சுட்டு வந்தேங்க. இந்த சுக்ரேஸ்வரர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகை தீப பெருவிழா வந்துட்டு வெகு விமர்சனையாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கார்த்திகை தீபத்தன்னைக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து சரியான மழைங்க. ஸோ அந்த கோயிலுக்கு போக முடியல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கார்த்திகை தீபத்துக்கு வந்து நான் அந்த கோயிலில் செலிப்ரேட் பண்ணுறதை வந்து வீடியோ எடுத்ததுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோயில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தீபத்தால் அதாவது அகல் விளக்குகளால் இந்த கோயில் சுற்றியுமே வந்து அலங்கரிச்சிருப்பாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்கார்த்திகை தீப விழாவையுமே 108 சங்காபிஷேகம் பற்றினது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த கோயில் பற்றின ஃபுல் பதிவுமே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவா. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.